ஈரோடு மாவட்டம் பாளையத்தில் முட்புதரில் வைத்து சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதை தடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வந்தன நீதிமன்ற உத்தரவால் தற்போது ஆறு கடைகள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன அந்த கடைகளிலும் பகல் பன்னிரண்டு மணியில் தான் விற்பனை செய்ய வேண்டுமென அரசு உத்தரவிட்டது இதனால் காலையிலேயே மது குடித்து பழகியவர்கள் மதுக்கடைகள் முன்பு உள்ள முட்புதர்களில் வைத்து சட்டவிரோதமாக விற்கப்படும் மதுவை வாங்கி செல்கின்றனர் கோபிசெட்டிப்பாளையத்தில் மதுபான கடை ஊழியர்களின் ஆதரவோடு இரவு வாங்கி இருப்பு வைக்கப்படும் மதுபாட்டில்கள் இரவு கடை மூடப்பட்டதில் இருந்து மறுநாள் கடை திறக்கும் வரை இருமடங்கு விலை வைத்து விற்பனை செய்யப்படுகிறது இதுகுறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்